கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு செம்மையான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மெத்தோடல ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் காலையில் மதியம் நைட்டு டெய்லி நீங்களே இந்த சாம்பார் வாங்கி சாப்பிடுவீங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் அரைக்கப்பளவுக்கு துவம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே அரைக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் செம்ம டேஸ்ட்டு ஆகணும் அப்படின்னா இந்த பாசிப்பருப்பு மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு நாலுலேருந்து அஞ்சு கப்பழவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் எந்த கப்பில் பருப்பு அழந்தினோ அதே கப்பில் தான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் பெருங்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் உப்பையும் ஆட் பண்ணி மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் ஒரு அஞ்சு பூண்டை வந்து நான் நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா வறுத்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அந்த தேங்காய் எண்ணெயிலே அதை நல்லா வறுத்துக்கோங்க இப்போ கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா அந்த பூண்டை மட்டுமே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ அதே தேங்காய் எண்ணெயில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் அரை டீஸ்பூன் ஜீரகத்தையுமே வறுத்து நல்லா இது பண்ணி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க ஸோ இதையுமே அந்த மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணியே விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அப்புறமா வெந்தயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு காஞ்சி மிளகாய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு தக்காளியை நான் சின்னதாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளையுமே கூட ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் பவுடர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ பெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேபி சாம்பார் பவுடர் அப்படின்னு கிடைக்கும் அது செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ இந்த வாட்டி என்கிட்ட இல்லை அப்படின்றதால இதை ஆட் பண்ணிக்கிறோம் இதுவுமே செம்மையாக இருக்கும் அண்ட் கூடவே மிக்சியில் அரைச்சி வச்சதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஏறிடும் அண்ட் அது கூடவே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த அளவு வதக்கி விட்ட அப்புறமா இது கூடவே புளித்தண்ணி ஒரு கால் கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக கொதி வரும் ஸோ இது நல்லா வதங்கி நல்லா வெந்த அப்புறமா இந்த அளவுக்கு வந்ததும் அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு பேனில் நம்ம வேக வச்சு பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு இது கூடவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் இதில் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் இது கூடவே காய்கறிகள் நான் வழுதனங்காய் வந்து ஒரு பாதி வழுதனங்காய் தான் பச்சை கத்திரிக்காய் அப்புறம் புடலங்காய் பாதி அப்புறம் ஒரு முருங்கைக்காய் அப்புறம் பாதி கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இந்த காயெல்லாம் நல்லா வேக வச்சுக்கோங்க ஸோ இதை நல்லா வெந்த அப்புறமா காய் பருப்பெல்லாம் நல்லா அப்படி கம்பைன் ஆன அப்புறமா நம்ம இந்த வேக இந்த ஒரு பேனில் வச்சுருக்கோம்ல அதை இதை ஆட் பண்ணிக்கலாம் செஞ்சு வச்சதை அந்த மசாலா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பையுமே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஒரு டேஸ்டியான டக்குன்னு ரெடி ஆகிற சாம்பார் ரெடி கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கல்யாணம் வீட்டில் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க